வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 13 டிசம்பர் மாதம் 2023 புதன்கிழமை கார்த்திகை மாதம் 27 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் 12:18 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை சந்திர பகவான் ஆரம்பிச்சிடுறார். அப்போ கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், இந்த பாருங்க இந்த முழங்கையில அடிபட்டுருச்சு, இந்த பாருங்க இந்த முழங்கால்ல அடிபட்டுருச்சு, இந்த பாருங்க இந்த ஜாயிண்ட்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு கொஞ்சம் என்னை பார்த்து கொஞ்சம் இறக்கப்படுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் எதையாவது ஒரு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ண போய் கடைசியில் அதுவே ஒரு கேலி கிண்டல், ஒரு கேலி கூத்தா முடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்காத ஒரு தருணமாகவே போயிடும். சார் சந்திராஷ்டமம்னா நம்ம கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா சார், கேலி கூத்தாயிடுமா? ஆமா, கேலி கிண்டல் ஆயிடும், கேலி கூத்தாயிடும். அப்போ இப்படி சந்திரன் ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே, கார்த்திகை ரோகிணிங்கிறவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று உபாயம் எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறது ரொம்ப நல்லா தெரியுது. அதுக்கு தானே ஒரு ஜோசியர் வேணும், இல்லைன்னா கேலண்டரை பார்த்தா சந்திராஷ்டமம்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சார் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, என்ன பரிகாரங்கிறது தெரிஞ்சுக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். அப்போ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் அப்படின்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை இரு காதுகளால் கேட்டு அவருடைய புகழை சந்தோஷமா சொல்லி ஆனந்தப்படுவதும் டெஃபினட்டா இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கேலி கூத்து, கிண்டல் அடிக்கிறது, நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அதை கிண்டல் அடிச்சாங்கன்னா அதை விட ஒரு தவிப்போ வருத்தமோ இருக்க முடியுமா? இதுல இருந்தெல்லாம் ஒரு சின்ன எக்ஸம்ஷன்ங்கிறது கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் கேட நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து 12:18 அப்புறமேல் மூல நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போல மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது காதுன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம், அவங்க லேது லேது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம், இல்லை இல்லை, என்னங்க நான் இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, நான் கேக்குறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா அதான் இல்லைன்னு அதுலயே வருது இல்ல. அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடன் கேட்கிறதோ, ஒரு ஒரு பொருளாதார ஒரு உயர்வுக்காக கேட்கிறதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்கிறதோ இல்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, இந்த லாஸ்ட் மினிட்ல ஓட வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்பத்தோட பாரம் அப்படிங்கிறது இழுக்க முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு தூரமா போகணுமே அப்படின்னு தாங்க முடியாத அளவுக்கு குடும்ப பாரம்ங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, நம்மளோட கஷ்டத்தை யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க நம்மளை பார்த்து ஒரு கேலி கிண்டல் பண்றப்ப, ஒரு விமர்சனம் சொல்லும் பொழுது, ஒரு வார்த்தை பேசும் பொழுது, ஒரு கேலி சித்திரம் காட்டும் பொழுது மனசு தாங்காது. அப்போ விமர்சனங்களை காதுல வாங்கிக்காம இருந்தாலே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ரிஷபராசினருக்காக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இயேசுவர் ஏசட்டும், புழிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் கூட ஒரு சென்சிட்டிவா, ஒரு காம்ப்ளெக்ஸா கோபப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துட்டு, இந்த கேலி கிண்டல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்மளை விமர்சனம் செய்யறாங்களே அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம்னே இத்தனை நாளும் போயிடுச்சு. அப்போ அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, மாமனார் மாமியார் அவர்களுடைய உறவுகள்ல சந்தோஷம் தரக்கூடிய நிலை, அவங்க கிட்ட நீண்ட காலமா இருந்துட்டு இருந்த ஒரு பூசல்களோ, ஒரு ஒரு கோபதாபமோ, இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி அன்பு, அரவணைப்பு, அனுசரிப்பு அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட நிறைய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நல்ல ஆர்கியூமெண்ட்ஸாகவே இருக்கும்.
டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு உங்க திறமைக்கான பாராட்டு, உங்க திறமைக்கான பரிசு, உங்க திறமைக்கான அங்கீகாரம் இதெல்லாம் தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இந்த திறமைக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கறதெல்லாம் இனி மீனராசி நேயர்களுக்காக உண்டு. கதை, கவிதை, கட்டுரை, ஓவியங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்டயாவது, போன்லயாவது, இல்ல அக்கம் பக்கத்துலயாவது, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டையாவது, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கொஞ்சம் எஸ்கேபிசம் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும். அப்போ தடுமாற்றங்கள், சிரமங்கள், கொஞ்சம் கடனுக்காக பதில் சொல்றதோ இல்ல வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடெல்லாம் குஸ்தி போட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எதிரியை பார்த்து ஓடி ஒழிந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிறாங்க. ஆனா எல்லாம் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா வர மாதிரியே தான் தெரியுது. எவ்வளவு பெரிய பாசா இருந்தா என்ன, நாங்க இதுக்கெல்லாம் பயந்துருவோமா அப்படின்னு துணிச்சலா நிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், இதிகாசங்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு இருக்கும். இன்னைக்கு ஒரு ரெஃபரன்ஸையாவது, நான் என்ன ஹரிச்சந்திரனா, நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா, ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு, நான் என்ன ராமபிரானா அப்படின்னு சொல்லி இப்படி 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 உதாரணத்தை எடுக்க வேண்டிய நிலை. அதே மாதிரி வரலாற்று சுவடுகள், மன்னர்கள், மன்னர் வம்சம், மாமன்னா, அரசே வேந்தே, என்னை பார் வேந்தே அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ பழைய நினைப்புடா பேராண்டின்னு சொல்ற மாதிரி இந்த பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாரம்பரியமான உணவு தானியங்கள், உணவு தானிய ரகங்கள், சிவப்பரிசி, கருப்பரிசி, குதிரவாளி, சாமை, திணை இது போன்ற பொருட்களை வாங்குறதோ, இந்த பாரம்பரியமா இந்த இலை போட்டு தான் சாப்பிடணுங்கிறாங்க சார், இந்த இது போட்டு தான் சாப்பிடணுங்கிறாங்க சார் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உறவுகளுக்கு கை கொடுப்போம், உரிமைக்காக தோல் கொடுப்போம்ங்கிற நிலை ஜாஸ்தி இருக்கும். பிள்ளைகளை பத்தின அக்கறை, கவலை, இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், இந்த ரேஞ்சான வண்டியை பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது இந்த ஓலா உபேர்ல எல்லாம் புக் பண்றப்ப ஒரு சூப்பரா வண்டி கிடைச்சிருச்சுன்னா, ஆகா இதே மாதிரி எல்லா டைட்டிலையும் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற நினைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். வித்தை ரொம்ப பிரமாதமா வரும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், ஹேர் ஸ்டைலிங் இதெல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. இதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகள், இதற்கான பிரத்யேகமான விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். மசாஜ் சென்டர்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும், கெட்டிக்காரத்தனமான பலன்களை அனுபவிப்பதற்கான தருணம், அதே மாதிரி மனசுல போட்ட பிளானை ரொம்ப சரிவர நிறைவேற்ற வேண்டிய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கண்டிப்பா உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பு, அரவணைப்பு, அனுசரிப்பு, இன்னொரு பிறவியில ஒரு தாய் வயித்துல நம்ம போய் பிறப்போமா அப்படின்னு, நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. இந்த ஓர் தாய் பிள்ளைன்னு சொல்றதுல எத்தனை சந்தோஷம். பஞ்சபாண்டவர்களோட ஒற்றுமை என்ன அப்படின்லாம் பேச வேண்டிய நிலை, வீரம், தீரம் இதெல்லாம் பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி தான், 10 வயசுல பங்காளி தான், ஆனாலும் சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒரு குச்சியை உடைத்தால் 2 முனைகள் கிடைப்பது போல தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பிறவி முடிகிற வரைக்கும் மாறாது. அடுத்த பிறவியில வேணா அண்ணன் தம்பி வேணாம், அண்ணன் தங்கச்சி வேணாம், அக்கா தங்கச்சி வேணாம்னு சொல்லிக்கலாம், ஆனால் சகோதரத்துவம் அப்படிங்கிறது நீங்க டெஃபினட்டா துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். ஒரு முயற்சிக்கு பிறகு எதிர்பார்க்கிற காரியங்கள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் அப்படின்னு எழுத வேண்டிய தருணம் இருக்கும். இன்னைக்கு அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், இல்ல பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டிய நிலை. பா, கிளைண்ட் ஒருத்தர் ஓகேன்னு சொல்லிட்டாருப்பா, பிசினஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு வருமானத்தை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய நிலை, ஒரு பொருளாதார வரவை நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் குடும்பத்துக்கே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒருத்தருடைய வெற்றியை வச்சு அந்த குடும்பமே சந்தோஷப்படுது இல்ல, அந்த மாதிரி ஒரு தருணம் ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கடின உழைப்பு, தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதிலெல்லாம் மேம்பட்டு இருக்க வேண்டிய நிலை, அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய படிப்பு, அறிவு, புத்திசாலித்தனம், உங்களுடைய திறமை எல்லாத்தையும் அடகு வைப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும். இதெல்லாம் தான் உங்களை ஜெயிக்க வைக்குமே தவிர உங்கள்ட்ட இருக்க பணமோ பொருளோலாம் ஜெயிக்க வைக்காது. அதே மாதிரி உங்களுடன் இருப்பவர்கள் கூறும் ஆலோசனைகள், சின்ன சின்ன ஆலோசனைகளுக்கு கூட கொஞ்சம் முக்கியத்துவம்
ரிஷிக ராசி நேயர்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி. சார், அப்ப மாலை நேரம் வரைக்கும் டென்ஷன் தான், வேற என்ன? அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னு அன்புக்குரிய துணை கிட்ட காலையில கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ், கொஞ்சம் வேலை காரணமா, டென்ஷன் காரணமா, ஒரு படபடப்பு காரணமான்னு சொல்ல முடியாது. ஆனா மாலை நேரத்துல இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடும். கேளிக்கை வாடிக்கை விருந்து கலை நிகழ்ச்சிகள் இயல் இசை நாடகம் மனதுல ஒரு ஸ்டெடினஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அழகு சாதன பொருட்கள் அழகு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மனதிற்கு இருக்கும். ஒரு முளம் பூ, ஒரு டம்ளர் காஃபி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை குடும்பத்துல தனுசு ராசிக்காக இன்னைக்கு மாலை பூ இதுல கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கும். சின்ன சின்னதா பிளான் போடுறதெல்லாம் டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிடுது. சார், ஐ எம் ஹாப்பி. ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று வச்சிருக்கேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா அதற்கான டிலேயிங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சார், எந்த கோயில்ல பார்த்தாலும் பஜனை தான் சார் பாடிட்டு இருக்காங்க, பொங்கல் புளியோதரை பிரசாதம் தான் கிடைக்குது, இந்த கல்யாணம் கச்சேரி கால்கட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே பத்திரிகைலாம் குறையுது வரத்தெல்லாம் அப்படிங்கிற நிலை மகர ராசி நேயர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் இதுல இருந்து விலகி இருக்கக்கூடிய நிலைங்கிறது மகர ராசி நேயர்களுக்கும் மனதுல அந்த பற்று அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் ஞாபக மறதி அலைச்சல், இந்த அலைச்சல் வரும்போதே மன உளைச்சல் அப்படிங்கிறது ஆயிடும். அதை பத்தின திங்கிங், அதை பத்தின பேச்சு, அதை பத்தின சிந்தனைகள், அதை பத்தின எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறதுலாம் கிடைச்சிட்டே இருக்கும். எனக்கு எப்போ சார் அந்த நல்ல செய்திங்கிறது கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மதிமமான ஒரு நாளாகவே இருக்கும். நம்பிக்கை நாணயம் கைராசிய எடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதுக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பேசிட்டு வந்தீங்கன்னா அது நன்மை தரும். இல்லை உடனே முடிக்கணும், இப்பவே ரிசல்ட் வரணும், இப்பவே தீர்வு தெரியணும்னு நீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கட்டம் திட்டம் சட்டம் வம்பு வழக்கு இதுலெல்லாம் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கையும் நுழைக்க கூடாது, காதையும் நுழைக்க கூடாது, கண்ணையும் நுழைக்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது எல்லாமே வரது எல்லாமே எடுக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்ப தேவையுள்ள ஆணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க எடுத்தோன்னா வந்து வர்றது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான், தைரியமா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க வெளியில. அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து நானும் செய்கிறேன், அடுத்தவங்களை பார்த்து நானும் பண்றேன் அப்படின்னீங்கன்னா கஷ்டம். தேவைக்காக வாழ்வதா ஆசைக்காக வாழ்வதாங்கிற சந்தேகம் மனசுல நிறைய இருந்துகிட்டே இருக்கும். தேவைக்காக வாழ்வது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும், ஆசையை ரெண்டாம் பட்சமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில தேவைகளை சுருக்கிக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். கொஞ்சம் லாவிஷிங் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளில வந்தாலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், எவ்வளோ அலையிறீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளவுக்கு லாபம் ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த ஈஸியா அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி திடீர் அழைப்பிதழ்கள், திடீர் சந்திப்புகள், திடீர்னு ஒரு இடத்துல கை கொடுத்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஒரு அறிமுகம் படுத்தி கொள்ள வேண்டிய தருணம், ஒரு புது நட்பையோ புது வரவையோ புது சிநேகிதத்தையோ தேட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அவர்கள் மூலமாகவே சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்காகவே ஒரு ஆள் வருவாங்க, அவங்கள பயன்படுத்திக்கிறது ரொம்ப நன்மை தரும். அதே மாதிரி ஒரு சின்ன காலதாமதத்துக்கு அப்புறமேல் காரியங்கள் நடக்கும். ஒரு இடத்துல காத்திருக்கிறதோ, பஸ்ஸுக்காக காத்திருக்கிறதோ, இல்லை ஒரு போக்குவரத்துக்காக காத்திருக்கிறதோ, நண்பருக்காக காத்திருக்கிறதோ, ஒரு சந்திப்புக்காக காத்திருக்கிறதோ இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாகவே இருக்கும். அந்த நேரத்தில் கூட ஃபோன் எடுத்து ஏதாவது நோண்டிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அது நன்மை தரக்கூடிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்கு உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களும் இந்த விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின்
வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.